ஹலோ வணக்கம் இது உங்கள் கல் சி விசோ இல்லா எப்படி இருக்கீங்க இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நைட்டு வந்துட்டு இந்த ரியா வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க செம்ம ஷாக்காகுது என்ன நடக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து முத்துக்குமரனை புலபலம் பிறந்தாங்க இது எங்களுடைய பிரைவேட் ஏரியா இங்கேனா உங்கள் பேரை வந்துட்டு சொல்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது நீங்கள் வேணால் என் பேர் யூஸ் பண்ணிக்கோங்க இது எங்கே விடுங்க என்னங்க கதவை திறந்து வந்து தட்டிட்டு என் பேரும் பேசணுன்னு பேசிட்ட மாதிரி இருக்கீங்க கேவலமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கலாச்சிருப்பாங்க இவரும் போயிருப்பார் இப்போ வந்துட்டு அவர் ஸ்டோரி சொல்லி முடித்ததுக்கப்புறமா கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு டவுட்டில் இருக்கேன்ற மாதிரி பேசி அவர்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வாங்குகிறாங்களா இல்லை என்ன கதைன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஏன்னா வரும்போதே சொல்லியிருந்தாங்க நான் வந்து முத்துக்குமாரனுக்கு செம்ம டஃபாக இருப்பேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே வந்து சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களே இது எப்படி சாத்தியமே இல்லையே ஏன்னா ரியா அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது அப்படி கொஞ்சம் டவுட் வருது இது ஏதோ ஒரு பெரிய சதி மாதிரி தெரியுது இதில் வந்துட்டு முத்துக்குபுரன் உஷாராக இருக்க வேண்டியது முத்துக்குபுரனோட பொறுப்பு ஏன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் உஷார் இல்லாமல் ச கிட்ட பேசுறதுனால சாச்சனா முத்துக்கு பின்னாடி சதி வேலை எக்கச்சக்கமாக இருக்காங்க ஈவன் ஆனந்தியை விட பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப கேவலமாக பேசுறது மட்டமாக பேசுறது அவர் கூனி குறுகி நிற்க நின்ன விஷயங்களை இங்கே வந்து வக்கர புத்தியோடு வந்துட்டு சிரித்து கிண்டல் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னா இங்கே வந்து இவங்க நிறையா வந்து முத்துக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குதான் ஏன்னா கடந்து வந்த பாதையில் வந்து எல்லாருமே அவங்களுடைய ட்ரூ ஸ்டோரி ஓன் ஸ்டோரி சொல்லும்போது நாங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் தீபக் அந்த கதையை சொல்லும்போது மூணு பேரும் வந்து சிரிச்சு தான் வந்துட்டு அந்த டிஸ்கலை கொடுத்தாங்க அப்போ அந்த இது பத தெரியல இப்போ தெரியுது காலையில் போது நம்ம செஞ்சது சரிதானா அப்படின்ற மாதிரி தோணுது இது என்ன பண்ணுறது தெரியல அப்படி எப்படி மாரி கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து எப்போயுமே ஜென்வனாக தான் பதில் சொல்வார் அதுதாங்க டாஸ்க்கு அதை நீங்கள் மைண்டில் போட்டு கூடாது இங்கே நீங்கள் நீங்களாக இருக்க வந்திருக்கீங்க இங்கே நீங்கள் நீங்களாக இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்கு பிக்பாஸ் வந்து நிறைய சோதனைகள் கொடுப்பாரு அதை மீறி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அங்கே தான் சக்ஸஸ் அதே மாதிரி அவர் நீங்கள் வந்துட்டு கையை தூக்கலை அந்த போர்டை தூக்கலன்னா தெய்வகுத்த ஆகிடு சொல்லாரா இல்லை நீங்கள் தூக்காமல் இருந்தால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னாரா அது உங்களை பொறுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மனசாட்சிக்கு பொது விரோதம் இல்லாமல் அதை பண்ணுங்கள் அதுதான் உங்களோடய கேம் அதேமாதிரி நான் ஃபஸ்ட் வீக் வந்தப்போ கேர்ள்ஸ் டீமுக்கு சார்பாக விளாண்டேன் ஷாப்பிங்கில் அப்போ வந்து பெண்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன் அது என்னோடய அறம் பட் ரெண்டாவது வாரத்தில் வந்துட்டு அது அகேன்ஸ்டாக போச்சு ஃபிசிக்கல் டாஸ்கெலாம் வந்துச்சு உடனே எல்லாேருமே பெண்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க நீ இன்னத்தை படித்த நீ ஃபேக்கு பெண்களுக்கு எதிரான அப்படி இப்படி பேசுனாங்க பட் நான் அதை வந்து இது பண்ணல ஏன்னா நான் படித்த அறம் வேறு அந்த அறத்தை வச்சு இங்கே கேம் விளாட முடியாது ஏன்னா இந்த கேம் வேறு அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு விஷயத்தான் அதாவது தனித்தனியாக பிரித்து பார்க்குறாரு ஒரு சில பேர் போட்டு குழப்பிப்பாங்க வைப்பாங்க இந்த அறம்ன்ற வார்த்தையை கேட்டாவே நம்மளுக்கு ஒரு சில சீசனில் காண்டாகும் ஏன்னா அறம்ன்றது அவ்வளோ பெரிய வார்த்தை கடைசி வரைக்கும் அறம் வெல்லும் ம் அறம் வெல்லும் ஆனால் நீங்கள் சொன்ன அறம் வெல்லாது ம் சரி அடுத்தது என்ன சொல்கிறேன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு அதையும் நான் வந்து திருத்திக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் கேப்டனாக இருக்கும்போது என்னோடய ஈகோ டச் பண்ணுற மாதிரி ஒரு சில பேர் வந்து என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை டச் பண்ணுற மாதிரி பண்ணாங்க நான் கோவப்பட்டேன் ஆனால் விஜய் சன்னா என்ன சொல்கிறார்ன்னா உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்காதான் கேட்டார் அப்போ எனக்கு புரிஞ்சுது ஆஃப்டர்நூன் மனசு பையன் தானே நான் அதை திருத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு ரியாக் சொல்கிறாரு இவங்க இதுலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அங்கே வந்து ஏதாவது பூகம்பத்தை போட்டு உடைக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா சாச்சன மாதிரியே தான் இவங்களும் வந்துட்டு பண்ணுறாங்க ஆனால் சாட்சனா வந்து லோட பேசிடுறாங்க பட் இவங்க கிளவராக வந்துட்டு அதை எங்கே சொல்லணுமோ சொல்லி வெடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே சாட்ச் இங்கே ரியா வந்து முத்துக்குமரன் கிட்டே உண்மையாகவே பேசி தெரிஞ்சுக்கணும்னு பண்ணுறாங்களா இல்லை ஒரு சதி வளம் மாதிரி உங்களுக்கு தோணுதான் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் என்